Thank you, Rosedawn app for sponsoring this video. Rosedawn on India's biggest money earning app. In the app, you sign in பண்றது மூலமா உங்களுக்கு 50 rupees instant credit ஆயிடும். In the app, நீங்க கேம் விளையாடியோ, ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணியோ, ஆர்டிகல்ஸ் ஷேர் பண்ணியோ, இல்ல உங்க friends invite பண்ணியோ கூட நீங்க சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த app நீங்க phoneல வச்சிருந்தாலே போதும் daily bonus மூலமா கூட நீங்க பணம் சம்பாதிக்கலாம். நீங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையுமே Paytm மூலமாவே நீங்க எடுத்துக்கலாம். Smartphone வச்சிருக்க எல்லாரும் ஈஸியா வீட்ல இருந்தே பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரே வழிதான் இந்த Rosedawn app. இந்த app நீங்க download பண்ணினா Play Storeல போய் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா direct link descriptionல mention பண்ணிருப்போம். அது மூலமா கூட வேணும்ன்றவங்க download பண்ணிக்கலாம். அப்படியே descriptionல ஒரு unique invite code கொடுத்திருக்கோம். அது மூலமா நீங்க download பண்ணாலும் உங்களுக்கு instant 50 rupees கிடைக்கும். தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்த நடிகை தான் நடிகை ஊர்வசி. நடிகை ஊர்வசி மலையாள நடிகர் மனோஜை மணந்து ஒரு பெண் குழந்தைக்கு தாயானார். இந்த நிலையில் மனோஜும் ஊர்வசியும் விவாகரத்து செய்துவிட்டனர். பின்னர் மனோஜ் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். மேலும் மகளையும் தன்னுடன் வைத்துக் கொண்டார். இந்த நிலையில் ஊர்வசி திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த கட்டிட கான்ட்ராக்டர் சிவபிரசாத்தை திருமணம் செய்து கொண்டார். இந்த வயதில் தான் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டது குறித்து ஊர்வசி கூறுகையில், சிவபிரசாத் வேறு யாரும் அல்ல, அவர் எங்களுடைய குடும்ப நண்பர். எங்கள் குடும்பத்திற்கு ஒன்று என்றால் முதல் ஆளாக வந்து நிற்பார். அவரை எனது தாத்தா மற்றும் தம்பி கமலுக்கு மிகவும் பிடிக்கும். மன அமைதி வேண்டி ஒரு நாள் நாங்கள் அனைவரும் திருவண்ணாமலை ரமணாசிரமத்திற்கு சென்றோம். அங்கு சிறப்பு பூஜைகள் நடந்தபோது பூசாரி மாலையை கொண்டு வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சிவபிரசாத்தை என் கணவர் என்று நினைத்து எங்களுக்கு மாலை அணிவித்தார். சிவபிரசாத் அந்த மாலையை கலற்ற முயன்றபோது அப்படியே இருக்கட்டும் என்று என் தாத்தா கூறினார். நாங்கள் இருவரும் பூஜை முடியும் வரை மாலையுடன் இருந்தபோதுதான் எனக்குள் ஏதேதோ எண்ணங்கள் வந்தன. அதுவரை நினைக்காத மறுமணம் எண்ணம் அப்போதுதான் முதன் முதலாய் தோன்றியது என்று நடிகை ஊர்வசி இதுகுறித்து பரபரப்பாக பேட்டி கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.